நாய் குட்டி குரங்கு பெயர் இது விண்வெளிக்கு சென்று விண்வெளியில் மகத்தான சாதனை புரிந்து விட்டு வந்தது. பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் கால்பதித்தார். இந்த மகத்தான சாதனையை துவக்கி வைத்தது சோவியத் யூனியன். ஒரு சொறி பிடித்த நாய் விண்வெளி கலசத்தில் கால் வைக்கிறது. சக மனிதன் செத்த பிறகு பிணத்தை இந்த பகுதியில் கொண்டு செல்லாதே என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் அறிவியல் விண்வெளியை தொடுகிறது, இன்னொரு பக்கம் என்னோடு பிறந்த சக மனிதன், தாய் வயிற்றில் பிறந்த சக மனிதன் இறந்து விட்டார். அவனை ஜாதி அறிந்து இந்த பக்கம் தூக்கி செல்லாதே என்று சொன்னால் என்ன சமூகம் இந்த சமூகம்? உங்கள் கிராமத்து மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் இல்ல, அது அதற்கு விடப்பட்ட சவால் அல்ல, நம்ம நாகரிகத்திற்கு விடப்பட்ட சவால் அது. அங்கே ஒரு அருந்ததியரை வெட்டி போடுகிறார்கள், அவமதிக்கிறார்கள், அவர்கள் வீடுகளுக்கு தீ வைக்கிறார்கள் என்று சொன்னால் முதலில் வெட்கப்பட வேண்டியவன் நான், நம்முடைய சமூகம் எல்லோரும் வெட்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிற நீதிபதிகள் உட்பட உயர்ந்த பொறுப்பில் இருக்கிற நாடாளுகிறவர்கள் யாராக இருந்தாலும் முழங்கிக் கொண்டிருக்கிற நாங்கள் எல்லோரும் கூட்டாக வெட்கப்பட வேண்டும். அறிவின் தடையாக இருக்கிற இந்த ஜாதி, பகுத்தறிவின் தடையாக இருக்கிற இந்த ஜாதி, மானுடத்தின் நெருக்கமாக இருக்கிற நெருக்கத்தை தடை செய்கிற இந்த ஜாதி, வீழ்த்துகிறவரை நமது போர் தொடரும். கலசப்பாக்க ஒன்றியம் வேரலூர் கிராமத்தில் அருந்ததியர் மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை கண்டித்து ஆதித்தமிழர் கட்சி ஒருங்கிணைக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய தலைவர் சமூக நீதி போராளி தொடர் ஜக்கையன் அவர்களே, இதே போன்று ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கிராமங்களில் நகரங்களில் எங்கே தீண்டாமை கொடுமைகள் ஏற்பட்டாலும், ஒடுக்கப்பட்ட மக்கள் மீது தாக்குதல்கள் ஏற்பட்டாலும் அங்கே களங்களில் நின்று அதை எதிர்கொண்டு ஏராளமான இன்னல்களுக்காளாகி வழக்குகளை சந்தித்து இன்றும் தளராமல் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்று போராடி கொண்டிருக்கிற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முன்னணி தலைவர்களில் ஒருவர், தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய பொதுச் செயலாளர் தொடர் சாமிவேல் ராஜ் அவர்களே, இந்த அமைப்பின் முன்னணி தலைவர்களே, தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் முதலில் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் போராட்டத்தில் வழக்கமாக நான் தான் கலந்து கொள்வது, இந்த முறை கட்சியினுடைய மாநில செயலாளர் தொடர் முத்தரசன் அவர்கள் பங்கேற்பதாக இருந்தது. தவிர்க்க இயலாத காரணத்தினால், அவர் தென் மாவட்ட சுற்றுப்பயணத்தில் இருக்கிற காரணத்தினால் மீண்டும் நானே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒரு கண்டனை உரை நிகழ்த்துவதற்காக நிற்கிறேன். இது பொதுக்கூட்டம் அல்ல, நீண்ட நேரம் உரை நிகழ்த்த முடியாது, ஒரு கண்டனத்தை நாம் தெரிவிக்க இங்கே கூடி நிற்கிறோம். தோழர்களே, சட்டப்படி குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், அருந்ததியர் மக்கள் மீது தாக்குதல் தொடுத்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும், நீதியின் முன்னால் நிறுத்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நிலை யாராக இருந்தாலும். அதே நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்குறும் சமூகத்தில் இத்தகைய ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளை, ஜாதிய வன்கொடுமைகளை பாதிக்கப்பட்ட ஒரு பிரிவு மக்கள் மட்டுமே எதிர்த்து போரிட்டு முறியடித்து விட முடியாது, சகல பகுதி மக்களின் ஒற்றுமை தேவைப்படுகிறது. யார் பாதிக்க செய்கிறார்களோ அந்த சமூகத்திலேயே நல்ல சிந்தனை உள்ளவர்கள் இருக்கக்கூடும், பகுத்தறி உள்ளவர்கள் இருக்கக்கூடும், நல்ல கல்வி கற்றவர்கள் இருக்கக்கூடும், ஜாதி சண்டைகள் மத சண்டைகள் கூடாது, நாம் எல்லோரும் சேர்ந்து வாழ வேண்டும் என்கிற நல்ல கருத்தியல் கொண்டவர்கள் ஏராளமானவர்கள் இருக்கக்கூடும். அவர்கள் எல்லோரும் இணைந்து இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்ப வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நான் கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் எல்லாம் சென்னையில் பிறந்து வளர்ந்து விட்டோம், நல்ல வேலை தப்பித்தோம் என்பது போல் தெரிகிறது. ஒரு 60-700 ஆண்டு கால வரலாற்றை சென்னையில் பார்த்தால் ஜாதி கலவரம் சென்னையில் நடைபெற்றதில்லை, மத கலவரங்கள் நடைபெற்றதில்லை, மொழி சண்டைகள் இனச்சண்டைகள் நடைபெற்றதில்லை. பல்வேறு மொழி பேசுகிற, பல்வேறு வேற்றுமுறை கொண்டிருக்கிற மக்கள் மிகுந்த ஒற்றுமையுணர்ச்சியோடு, கூட்டு செய்வோடு, ஒரு கலாச்சார பண்பாட்டுடன் வாழ்கிற நகரமாக சென்னை இருக்கிறது. இந்தியாவில், ஆசியாவில் ஒரு குறிப்பிட்ட நகரத்தில் மக்கள் புலம்பெயர்கிறார் என்று சொன்னால் அது பல நாடுகளை நீங்கள் தேர்வு செய்தால் அது சென்னை ஒரு இடம்.
பிற மொழி பேசுகிற மாநில மக்களும் படையெடுக்கிறார்கள். பிற மாநில மக்களும் படையெடுக்கிறார். தமிழ்நாட்டிற்குள் வெவ்வேறு சமூக மக்களும் படையெடுக்கிறார். அறிவில் சிறந்தவர்கள், இந்த நாடு முன்னேற வேண்டும் என்ற வேட்கை கொண்டவர்கள் எல்லோரும் சென்னை போன்ற நகரங்களுக்கு வெறும் தொழில் நிமித்தமாக மட்டுமே படையெடுக்கவில்லை. கிராமங்களை சூழ்ந்திருக்கிற இந்த ஜாதிய முறைகளை அவர்கள் வெறுக்கிறார். நான் அப்படித்தான் பார்க்கிறேன். ஒரு மனிதன், சக மனிதன் இறந்த பிறகு அந்த இடத்தில் பொது சாலையில் செல்லக்கூடாது என்று சொல்கிற மனநிலை என்ன மனநிலை நான் கேட்கிறேன். இங்கே ஒரு அரசியல் விழுமியங்கள் விழிப்பு தேவைப்படுகிறது, புரட்சிகர சிந்தனை தேவைப்படுகிறது. வெறும் பிரச்சாரங்கள் மட்டுமல்ல, தாக்குதல் மட்டுமல்ல, கண்டிப்பது மட்டுமல்ல, சட்டத்தின் முன்னால் நிறுத்துவது மட்டுமல்ல. எவ்வளவோ சட்டம் இருக்கிறது, எவ்வளவோ தண்டனைகள், எவ்வளவோ நீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கிறது. யாராவது மாறி இருக்கிறாரா? ஜாதி ஆழ்மனத்தில் குடிகொண்டிருக்கிறது. சென்னையில் என்ன, என்னுடைய பெயரை கேட்டால் வீரமாணி என்று சொன்னால் கடந்து சென்று விடுவார்கள். நீங்கள் வாழ்கிற பகுதியில் உங்கள் பெயரை சொன்னால் பெயரோடு என்ன ஜாதி என்று மனம் அறிய துடிக்கிறது. கிராமங்களில் இது நீக்கவர நிறைந்திருக்கிறது. அவன் என்ன ஜாதி என்று அறியாவிட்டால் அவனுக்கு தூக்கமே வராது. அப்படின்னா இது யாருக்கான சவால்? இது சட்டத்தின் ஆட்சி முறை. உலகத்தில் வேறெங்கும் நிலவாத ஒரு சட்டமுறை, ஜனநாயக முறை நிலவுகிற ஒரு நாட்டின் மனிதன் சக மனிதனை இன்னும் ஜாதியாக பார்க்கிறான் என்று சொன்னால் அவன் ஆழ்மனங்களிலே ஜாதி இருக்கிறது. பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் கூட அந்த ஜாதியை ஊட்டுகிறார்கள். ஆழ்மனங்களில் ஜாதி மிக வலுவாக இருக்கிறது. நான் என்ன ஜாதி? 6 அடி எனது உயரம். நான் பேசுகிற மொழியை வைத்து, எனது உயரத்தை வைத்து, நிறத்தை வைத்து என் ஜாதியை சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன ஜாதி என்று சொல்ல முடியாது. ஜாதி அறிவியல் அல்ல, பகுத்தறிவு அல்ல. ஆனால் என் மனதில், ஆள் மனதில் ஜாதி இருக்கிறது. சட்டம் போட்டால் அது விழுந்து விடுமா? ஏராளமான சட்டம் இருக்கிறது, அது விழுந்து விடாது. மனித மனம் கலாச்சாரப்பட்டு, டாக்டர் அம்பேத்கர் சொல்வார், மனித மனம் கலாச்சாரப்பட்டு நமது ஆழ்மனங்களில் இருக்கிறது அல்லவா அந்த அறிவின் தடை. ஜாதி அறிவின் தடை, பகுத்தறிவின் தடை, வளர்ச்சியின் தடை. என் ஆழ்மனங்களில் இருக்கிற இந்த ஜாதி அதுவாக உலர்ந்து உதிராமல் ஜாதியை ஒழித்து விட முடியாது, சட்டம் போட்டு ஒழித்து விட முடியாது. மனித மனங்கள் கலாச்சாரப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? யாருடைய மனங்களில் விடுதலை கருத்துக்கள் ஆழமாக களமாடுகிறதோ, யாருடைய மனங்களில் சமூக அறிவியல் கருத்து ஆழமாக பதிகிறதோ, யாருடைய மனங்களில் புரட்சிகரமான கருத்துக்கள் பதிகிறதோ, அவன் மனம்தான் கலாச்சாரப்படும். அப்படி கலாச்சாரப்பட்ட மனங்களில் இருந்துதான் ஜாதி உலர்ந்து உதிர்ந்து விழுந்திருக்கும். பெரியாரின் மனதில் ஜாதிக்கு இடம் உண்டா? பெரியாரின் மனம் கலாச்சாரப்பட்ட மனம். டாக்டர் அம்பேத்கரின் மனத்தில் ஜாதி இருக்க முடியுமா? சிங்கானவரின் மனதில் ஜாதி இருக்க முடியுமா? மனம் கலாச்சாரப்பட்டிருக்கிறது. ஆழ்மனம் கலாச்சாரப்பட்ட காரணத்தினால் அங்கே ஜாதி உலர்ந்து உதிர்ந்து அந்த மகத்தான மனிதர்களின், அந்த மேதைகளின் சிந்தனையில் விடுதலை கருத்துக்கள், புரட்சிகர கருத்துக்கள், மானுடநேய கருத்துக்கள், அறிவியல் கருத்துக்கள் குடிகொண்ட காரணத்தினால் அந்த தலைவர்களை நம்முடைய தலைவராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். எனவே அடுத்த தலைமுறை வன்முறையில் ஈடுபட்டவர்கள் நீதிமன்றால் நிறுத்தப்பட வேண்டும், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆனால் இந்த ஜாதிய வன்கொடுமை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள் படுகொலைக்குள்ளாகிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக உளவியல் தாக்குதல். இன்றைக்கும் அமெரிக்காவில் கருப்பர்களை பார்த்தால் அந்த உளவியல் தாக்குதல் நீடிக்கிறது. ஐரோப்பியர்கள் ஆசிரியர்களை பார்த்தால் அந்த உளவியல் தாக்குதல் நீடிக்கிறது. இங்கே நான் பிறப்பால் உயர்ஜாதி என்று சொன்னால், பிறப்பால் தாழ்வு என்று கற்பிக்கப்பட்டிருக்கிறவர்களை பார்த்து உளவியல் தாக்குதல் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த உளவியல் தாக்குதல் எப்படி முறியடிப்பது? எந்த யுகத்தில் வாழ்கிறோம்? ஒரு குரங்கு, ஒரு நாய் இரண்டுக்குமே சொறி பிடித்து விட்டது. புண் சீழ், அந்த புண்ணை சீழை சிறுபடுத்தி அந்த சிறங்கு புண் சூழ்ந்த அந்த நாயை விண்வெளிக்கு அனுப்புகிறார். லைகா சாம், நாய்க்குட்டி குரங்கு பெயர். இது விண்வெளிக்கு சென்று விண்வெளியில் மகத்தான சாதனை புரிந்து விட்டு வந்தது. பிறகுதான் ஆம்ஸ்ட்ராங் கால்பதித்தார். இந்த மகத்தான சாதனையை துவக்கி வைத்தது சோவியத் யூனியன்.
ஒரு சொறி பிடித்த நாய் விண்வெளி கலசத்தில் கால் வைக்கிறது. சக மனிதன் செத்த பிறகு பிணத்தை இந்த பகுதியில் கொண்டு செல்லாத என்று சொன்னால் எவ்வளவு பெரிய இடைவெளி இருக்குது பாருங்கள். ஒரு பக்கம் அறிவியல் விண்வெளியை தொடுகிறது, இன்னொரு பக்கம் என்னோடு பிறந்த சக மனிதன், தாய் வயிற்றில் பிறந்த சக மனிதன் இறந்து விட்டால் அவனை ஜாதி அறிந்து இந்த பக்கம் தூக்கி செல்லாதே என்று சொன்னால் என்ன சமூகம்? இந்த சமூகம் எப்படி உடைப்பது இதை? நான் இங்கே கண்டிப்பதால் அது உடைந்து விடுமா என்றால் உடைந்து விடாது. ஒரு பங்களிக்கும் அவ்வளவுதான். ஜனநாயகம் வலுபெற வேண்டும். கண்டனங்கள் முழங்க முழங்க ஜனநாயகம் வலுபெறும். இந்த அநீதிகளுக்கு எதிராக ஜனநாயக முழக்கங்கள் வலுபட வலுபட அந்த குற்றங்கள் குறையலாம். ஜாதி எப்படி வீழ்வது? ஒரு நாகரிக சமூகத்தில் நாம் வாழ்கிறோம். எவ்வளவு உயர்ந்த பொறுப்பில் இருந்தாலும் அவரை அத்தோடு விடுவதில்லை. என்ன ஜாதி என்று பார்க்கிறார்கள். அது பார்த்தான் எல்லா இடத்திலும் பழகுகிறார்கள். ஜாதியை தெரிந்து வைத்துக் கொள்கிறார். நீதிபதியா, உச்ச நீதிபதியா, என்ன ஜாதி? ஓ, இந்த நீதிபதி இந்த ஜாதி. முப்படை தளபதி, ராணுவ தளபதி, அவர் என்ன ஜாதி தெரிந்து வைத்துக் கொள்கிறார். போலீஸ் டிஎஸ்பி டிஐஜி, அவர் டிஎஸ்பி டிஐஜி, அதோடு நிறுத்த வேண்டும். ஆனா என்ன ஜாதி தெரிந்து வைத்துக் கொள்கிறார். இப்படி இருக்கிற இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக அடித்து நொறுக்குவது எப்படி? இந்த ஜாதிய சமூகத்தை எப்படி அடித்து வீழ்த்துவது? நான் இதை சொல்லி முடிக்கிறேன் நண்பர்களே. அங்கேதான் நாங்கள் உங்களோடு உடன்படுகிறோம். ஒரு அறிவியல் கல்வி இல்லாமல், விடுதலை கல்வி இல்லாமல் ஜாதியை வீழ்த்து விட முடியாது. கல்வி பெரும் பங்காற்றும். பெரியார் சொன்னது போல், டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல், கல்வி தேவைப்படுகிறது. அத்தகைய கல்வி தேவைப்படுகிறது. எந்த கல்வியிலாவது நான் கேட்கிறேன், பல்கலைக்கழகத்தில் கேட்கிறேன், ஜாதியை பற்றி பாடம் உண்டா? எப்படி முன்னேற முடியும் நாடு? பிரதமர் சொல்கிறாரே, புதிய இந்தியா எப்படி உருவாகும்? இந்த ஜாதியை வைத்துக் கொண்டு, இந்த மத வேற்றுமைகளை வைத்துக் கொண்டு புதிய இந்தியாவை எப்படி படைப்பது? சீனர்கள் புதிய சூரியனை படைக்கிறார்களா? சூரியத்தின் வெப்பத்தை விட பல லட்சம் மடங்கு வெப்பம் சீனர்கள் உருவாக்குற அந்த பூமி, அந்த சூரிய பந்து, அதை அவன் வெற்றிகரமாக செயல்படுத்தி விட்டால் பெட்ரோல் டீசல் தேவையில்லை. அது தருகிற வெப்பத்திலேயே வாகனங்களை கொண்டு செல்ல முடியும். சீன பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவனுக்கு அதை சொல்லி தருகிறான். இங்கே ஜாதி சண்டை, செத்த பிறகும் ஜாதி சண்டை. எப்படி இந்தியா, ஒரு புதிய இந்தியா உருவாக நான் கேட்கிறேன். எனவே அறிவியல் கல்வி தேவைப்படுகிறது. பெரியார் சொன்னது போன்று பல்கலைக்கழகத்தில் ஆரம்ப பாடசாலைகளை அதை கேள்வியாக எழுப்ப வேண்டும். ஜாதி உண்டா? ஜாதி பகுத்தறிவா? ஜாதி அறிவியலா? ஜாதியாக மனிதர்கள் வாழலாமா என்பதை ஆரம்ப கல்விச்சாலையிலேயே உருவாக்க வேண்டும். அந்த துணிச்சல் நமது கல்விச்சாலைகளுக்கு உண்டா? கல்வி வகுக்கிற அறிஞர்களுக்கு உண்டா? பெரியார் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னால் கேட்டார், கரங்குப்பி வேண்டி கேட்டுக்கொண்டார். அதை பாடத்தில் சேர்க்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். எனவே நண்பர்களே, பெரியோர்களே, இந்த போர் தொடரும். அறிவின் தடையாக இருக்கிற இந்த ஜாதி, பகுத்தறிவின் தடையாக இருக்கிற இந்த ஜாதி, மானுடத்தின் நெருக்கமாக இருக்கிற நெருக்கத்தை தடை செய்கிற இந்த ஜாதி வீழ்த்துகிறவரை நமது போர் தொடரும். ஆனால் செய்ய வேண்டியது, நாம் எல்லோரும் பிரிந்திருக்கிறோம். தமிழ் தேசியம் பேசுகிற தோழர்கள் மகத்தான இடது சிந்தனை கொண்டவர்கள் தான். அவர்கள் தனி. திராவிட கருத்தியல் கொண்ட தோழர்கள், பெரியார், அண்ணா, கலைஞர் போன்றவர்களுடைய மகத்தான கருத்தியலை சுமந்த திராவிட கருத்தியல் கொண்ட தோழர்கள் இயக்கங்கள் தனியாக இருக்கிறது. தலித் கருத்தியல், டாக்டர் அம்பேத்கரினுடைய கருத்தியலை சுமந்த இயக்கங்கள் பல்வேறு விதமாக பிரிந்து பிரிந்து ஆங்காங்கே நிற்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வதேசியத்தை, மனிதகுலத்தின் பொது விடுதலையை சுமந்தபடி களமாடுகிற கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் பிரிந்து கிடக்கிறது. இந்த இயக்கங்களை எல்லாம் ஒரு புள்ளியில் இணைக்க வேண்டும். அதுதான் இன்றைய தேவை. அப்படி ஒரு புள்ளியை நாம் தேர்வு செய்து அந்த மகத்தான புள்ளியில் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்தாலே போதும். ஒன்றிய அரசை நம்மால் எதிர்க்க முடியும். வகுப்பாத சக்திகளை எதிர்க்க முடியும். தமிழகத்தின் உழைக்கும் மக்களின் ஒற்றுமைக்காக எதிராக இருக்கிற, தமிழ் மக்களின் ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிற இந்த ஜாதியத்தை நம்மால் வீழ்த்த முடியும், எதிர்கொள்ள முடியும். இந்த சக்திகளை ஒன்றிணைத்தாலே போதும். அந்த ஒரு புள்ளியில் நாம் நகர வேண்டும். நீலம், சிகப்பு, கருப்பு என்று சொன்னார்கள் அல்லவா? அதற்குள் தமிழ் அறிஞர்கள் உண்டு, அதற்குள் வள்ளுவர் உண்டு, அதற்குள் தமிழ் பொது முறைகள் உண்டு, பொது நீதிகள் உண்டு. நாம் எல்லோரும் ஓரணியில் நின்று, யாரும் எந்த சமூகமும் நமக்கு எதிரி அல்ல.
எந்த ஒரு தனிப்பட்ட முறையிலும் கட்சி நமக்கு எதிரி அல்ல. அதற்காக புறப்படுத்தவில்லை இந்த மகத்தான மனிதர்கள், இந்த இயக்கங்கள். அவர்களுடைய கருத்தியல் தவறாக இருக்கிறது. அவர்கள் அவ்வாறு வளர்க்கப்படுகிறார்கள். மனித நாகரிகத்திற்கு சற்றும் பொருந்தாத ஜாதியுடன் அவர்கள் வாழ்வது என்பது உங்கள் கிராமத்து மக்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் அல்ல, அது அதற்கு விடப்பட்ட சவால் அல்ல, நம்ம நாகரிகத்திற்கு விடப்பட்ட சவால். அங்கே ஒரு அருந்திதரை வெட்டி போடுகிறார்கள், அவமதிக்கிறார்கள், அவர்கள் வீடுகளுக்கு தீ வைக்கிறார்கள் என்று சொன்னால் முதலில் வெட்கப்பட வேண்டியவன் நம்முடைய சமூகம், எல்லோரும் வெட்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் அமர்ந்திருக்கிற நீதிபதிகள் உட்பட உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிற நாடாளுகிறவர்கள் யாராக இருந்தாலும், முழங்கிக் கொண்டிருக்கிற நாங்கள் எல்லோரும் கூட்டாக வெட்கப்பட வேண்டும். யாரவன்? இந்த மண்ணில் ஜனித்தவன், நம்மை போன்று தாய் வயிற்றில் பிறந்தவன், சொந்த சகோதரன். ஜாதியை சொல்லி அவனை வெட்டுவதும், அவன் வீடுகளுக்கு தீ வைப்பதும், அவன் இறந்த பிறகு அந்த பிணத்தை கூட தடை செய்வதும் ஏற்க இயலுமா என்று எல்லோரும் வெட்கப்பட வேண்டும். என்ன சமூகம் இந்த சமூகம்? இதை வைத்துக் கொண்டு புதிய இந்தியாவை நாட்டுடைய பிரதமர் படைத்து விடுவோம் என்கிறார். என்ன புதிய இந்தியா? ஒருவனை இந்து முஸ்லீம் என்று பார்ப்பதா புதிய இந்தியா? அவன் மானுடன், அவன் எல்லைகளை தாண்டுவான், மானுடன் வேண்டுவான், விடுதலையை வேண்டுவான். அந்த சிந்தனை உங்களுக்கு உண்டா? நான் கேட்கிறேன். அறிவியல் பேசினால் போதாது, அறிவியல் சிந்தனை வேண்டும். அது பிரதமருக்கு உண்டா? நான் கேட்கிறேன். மிக தாழ்வான மதத்தால் மனிதனை பிரிப்பது, ஜாதியால் மனிதனை பிரிப்பது, இந்த தாழ்வான கருத்துக்களை வைத்துக் கொண்டு புதிய சிந்தனை எப்படி பிறக்கும்? புதிய இந்தியா எப்படி பிறக்கும்? நாம புதிய இந்தியாவை கேட்கிறோம். அருந்ததியர் எனது சொந்த சகோதரன், தலித் எனது சொந்த சகோதரன். எங்களுக்குள் பாகுபாடு இல்லை. நாங்கள் பேசும் மொழி ஒன்று, வாழும் நாடு ஒன்று. நாங்கள் மானுடம், நாங்கள் விடுதலையின் பக்கம் நிற்கிறோம், அறிவின் பக்கம் நிற்கிறோம், நட்பின் பக்கம் நிற்கிறோம் என்கிற மகத்தான பகுத்தறிவு சிந்தனை உருவாக வேண்டிய புதிய சமூகத்திற்காக நாம் இருக்கிறோம். அது உருவாகும். இந்த புள்ளிகளை எல்லாம் ஒன்றிணைக்கிற பொழுது அது உருவாகும். இந்த மகத்தான மனிதர்களின் லட்சியங்கள் ஈடேறும். எப்பொழுதுமே கம்யூனிஸ்டுகள் ஒடுக்கப்பட்ட மக்களின் பால், சுரண்டப்படுகிற மக்களின் பால், விடுதலை கோருகிற மக்களின் பால் என்று சொல்லி அநீதியில் இழைத்தவர்கள் யாராக இருந்தால் அவர்கள் நீதியின் முன்னால் நிறுத்தப்பட வேண்டும். சட்டம் கடுமையாக்கப்பட வேண்டும். அது ஒரு பக்கம், சட்டமே திருத்தி விடாது. நான் ஏன் திருடவில்லை? என்னை திருடினால் அங்கே இருக்கிற போலீஸ் கைது செய்து நீதிமன்றத்தில் அடைத்து விடும் என்பதால் நான் திருடவில்லையா? நான் ஏன் கொலை செய்யவில்லை? கொலை செய்தால் காவல்துறை என்னை நீதிமன்றத்தில் நிறுத்தி தூக்கு தண்டனை வாங்கித்தரும் என்பதற்காக நான் கொலை செய்யவில்லையா? திருட்டும் கொலையும் மானுட நீதி அல்ல, அது வாழ்வியல் அல்ல, அது கடந்து செல்லப்பட வேண்டும் என்கிற கலாச்சாரம் என் மனதிலே இருக்கிறது. நான் ஏன் குடிக்கவில்லை? நான் ஏன் போதைப் பொருளை அருந்தவில்லை? அது என் உடலை பாதிக்கும், அதனால் என் குடும்பம் பாதிக்கும், இந்த சமூகம் பாதிக்கும். எனவே இதை நான் கடந்து செல்கிறேன் என்கிற அறிவியல், அந்த பகுத்தறிவு, அந்த கலாச்சாரம் எனக்கு வந்துவிட்டது. எனவே தமிழ் சமூகத்தை கலாச்சாரப்படுத்துகிற, அறிவியல் படுத்துகிற, புரட்சிகர சிந்தனையுடன் களமான செய்கிற இன்னொரு தலைமுறையை நாம் உருவாக்குவதற்கு ஒரு புள்ளியில் இணைவோம். இருக கரங்களை பற்றிக் கொள்வோம். அந்த மகத்தான விடுதலை பயணத்தில் நாங்கள் உங்களோடு இருப்போம், நீங்கள் எங்களோடு இருப்போம், நாம் ஒன்றிணைவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.